हलो फ्रेंड्स इत वीडियो नम्बर प्राक्टो रिव्यू दाकपर अभी प्राक्ट अभी आम बोया बीओएम मैकोड़ और रिव्यू दाकपर कसम मैके ना यूस पड़िटे नम चल पड़ो वीडियो पाती आडियो रेकार्ड पड़िटे मंत ना इतना प्राब्लम मैक क्वालिटी एपी अभी एलोजा पाकपर अब मटमें मैके मोबाइल यूस पड़पी चर प्राब्लम नहीं सेटिंग एनबल पा मट मैक उ मोबाइल वर्क आगे कनेक्ट पी वीडियो अब उ मोबाइल वर्क आगा सेटिंग अभी वीडियो पापो अगर नम चल सब्सक्राइब वीडियो पाती अब கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டா வந்துருக்கும் வந்துரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அன்பாக்சிங் பாத்துருவோம் ஏன்னா இது யாரா புதுசா வாங்குறாங்க அப்படினா இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிரும் ஓகே இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்ன நல்லா இருக்குன்னு பாப்போம் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுச் கொடுத்திருக்காங்க ரெண்டாவது அதுக்கு அப்புறம் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க இந்த யூசர் மேனுவல் நிச்சயமா நீங்க படிச்சு பாருங்க ஏன்னா இதுல நிறைய முக்கியமான டீடைல்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இந்த மைக் எப்படி யூஸ் பண்ணனும்னு தெரிஞ்சினா இந்த இத நீங்க நிச்சயமா படிச்சு பார்த்தாகணும் அடுத்து அந்த பவுச்சுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபோன் இருக்கு அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கவர்ல உங்களுக்கு இந்த மைக்குக்கு தேவையான வின் ஃபார்ம் அதுக்கு அப்புறம் கிளிப் காலர் கிளிப் அதுக்கு அப்புறம் மைக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவர் செல் அது மட்டும் இல்லாம சின்ன ஒரு அடாப்டர் கொடுத்திருக்காங்க இந்த அடாப்டர் எதுக்காக யூஸ் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய இந்த மைக் வந்து உங்க மொபைல் கேமரால யூஸ் பண்ணாம DSLR இல்ல வேற ஏதாவது கேமரா கார்டுல யூஸ் பண்றீங்க அப்படினா அதுல இந்த பின்ன வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ அதுக்காக தான் இத கொடுத்திருக்காங்க நான் இப்ப மொபைல்ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால இது எனக்கு தேவைப்படல இது நான் யூஸ் பண்ணி பார்க்கல ஓகே நம்ம இப்ப இந்த மைக்கை பத்தி பார்த்தோம் அப்படினா இந்த மைக்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய ஃபார்மும் அதுல இருக்கக்கூடிய காலர் கிளிப் உங்களுக்கு வராது அதாவது தனியா தான் இருக்கும் நீங்க இதுல ஃபிட் பண்ண வேண்டியதா இருக்கும் இப்போ நான் ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு ஃபிட் பண்ணனும் ஜஸ்ட் சிம்பிளா ஃபிட் பண்ணிரலாம் மேல உள்ள ஃபோமையும் அந்த காலர் கிளிப்பும் ஈஸியா ஃபிட் பண்ணிரலாம் ஸ்ப்ளிட் பண்ணீங்கனா அப்படினா இந்த மாதிரி உங்களோட காலர்ல நீங்க ஈஸியா ஃபிட் பண்ணிக்க முடியும் சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதல நடுவுல ஒரு கண்டென்சர் வரும் இந்த கண்டென்சர் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ப்ராசஸிங்காக உங்க ஆடியோவை கிளியரா உங்க கேமராக்கு கொண்டு போய் கொடுக்கிறதுக்காக தான் இந்த கண்டென்சர் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்கு இதுல நீங்க மேல இருக்கக்கூடிய கேமரா புஷ் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய DSLR கேமரா கார்டில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா கீழே இருக்கிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுலேயே நீங்கள் வச்சுக்கலாம் இதை உங்களால் டில்ட் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செல் போடுறதுக்கான ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் போடணும் ஆனால் நான் இப்போ போடல என்ன காரணம் அப்படின்னா இங்கே உங்களுடைய மொபைலில் தான் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செல் போட வேண்டிய அவசியம் இல்லை இது ஜஸ்ட் நீங்கள் வந்து கேமரா யூஸ் பண்ணுறீங்க அதாவது DSLR கேமரா கார்டை யூஸ் பண்ணுறீங்க மட்டும்தான் இதில் நீங்கள் செல் இன்செர்ட் பண்ணணும் இல்லைன்னா தேவையில்லை நீங்கள் செல் இன்செர்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வேஸ்ட்டு தான் நீங்கள் ஒரே டைமில் உங்களோட DSLR இல்லை உங்களோட மொபைல் கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணி அடிக்கடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செல் போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை இவங்க என்ன மாதிரி நீங்கள் மொபைலில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செல் போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் செல் போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இது அவங்களோட யூசர் மேனுவலே க்ளீனாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எதில் யூஸ் பண்ணாலும் சரி இதில் இருக்கக்கூடிய சுவிட்சை நீங்கள் மூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் இப்போ நான் ஸ்மார்ட் ஃபோனில் வச்சிருக்கேன் இதே நான் கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு எந்த ஒரு ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது அதை நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட் இந்த மைக்லேயே ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா இதோட லென்த் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து கட்டி தான் இருக்குது இதை நான் இதை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்பவே லென்த்தாக வரும் இதனால தான் இதுக்கு வந்து இது ஃபேமஸ் இதை நான் ரிமூவ் இந்த வெல்க்ரோவை நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா இது ரொம்பவே லென்த்தாக வரும் இதனால இங்கே கேமரா விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருந்து பேசினாலுமே உங்களுக்கு ஆடியோ கிளீனாக ரெக்கார்ட் ஆகும் ஓகே இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு ஆடியோ சாம்பிள் நீங்கள் பார்த்துருங்க எந்த அளவு இருக்குன்னு இப்போ நீங்கள் கேட்டுருக்க ஆடியோ ஆனது இந்த போயா BOM1 மைக்கில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுவே நான் இப்போ வந்து என்னோடய கேமரா மொபைல் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணனா உங்களுக்கு வாய்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் கேட்டுருக்க ஆடியோ ஆனது நான் என்னோட மொபைல் கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதையுமே நான் ரிமூவ் பண்ணல என்னை சுற்றி இருக்கக்கூடிய சவுண்ட் எதுவுமே இல்லை ஃபேன் ஆஃபில் தான் இருக்குது பக்கத்தில் எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை ப்ளஸ் நான் இந்த ஆடியோ எந்த ஒரு ஆடியோ சாஃப்ட்வேர்லேயுமே போட்டு எடிட் பண்ணாமல் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கேன் ஓகே இப்போ உங்களுக்கு நார்மலாக ரெக்கார்ட் பண்ணக்கூடியதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் வந்து ஒரே டேரக்ஷனில் தான் பேசினேன் இது எந்த அளவுக்கு தூரம் போய் பேச முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் ஏன்னா இதோட லென்த் வந்து அவ்வளோ இருக்குது இங்கே ரொம்ப தூரம் கேமராலேருந்து தள்ளியிருந்து பேசினாலுமே இதை க்ளீன் ரெக்கார்ட் பண்ண முடியும் அதையும் இப்போ பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேமரா ஒட்டி தான் நிற்கிறேன் உங்களுக்கு ஆடியோ நிச்சயமாக க்ளீனாக தான் கேட்கும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன் இப்போயும் உங்களுக்கு ஆடியோ வந்து நிச்சயமாக நீட்டாக தான் கேட்டுட்ருக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு மைக் அந்தளவு லீலமாக இருக்குது இப்போ நான் கேமரா விட்டு இவ்வளோ தூரம் நின்று கொஞ்சம் லைட்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் சவுண்ட் அதிகமாக கொடுக்கல மைக் வந்து வாய் விட்டு கொஞ்சம் கீழே தான் இருக்குது இருந்தாலுமே ஆடியோ உங்களுக்கு நிச்சயமாக க்ளீனாக தான் கேட்டுட்ருக்கும் இன்னுமே கூட என்னால் பின்னாடி போக முடியும் பார்த்தீங்கன்னா இன்னுமே நான் பின்னாடி வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு வந்தாலுமே உங்களுக்கு ஆடியோ நிச்சயமாக க்ளீனாக தான் கேட்டுட்ருக்கும் இப்போ கொஞ்சமாக நான் முன்னாடி வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்துகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் எந்த டேரக்ஷன் மூவ் பண்ணாலும் சரி இந்த மைக்கை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் காலர் இல்லைன்னா ஆடியோ நிச்சயமாக க்ளீனாக தான் கேட்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எந்த அளவு தூரத்துலேருந்து பேச முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு இது ரொம்பவே லென்த்தாக இருக்குது
உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது சேனல் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் லென்த்தாக இருந்து பேசணும், உங்களோட கேமரா வந்து தூரத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு பேசணும், நீங்கள் அங்கங்கே நகர்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆடியோ கிளியராக இருக்கணும் அப்படின்னா இந்த மைக் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த மைக்கோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் 1995 ரூபான்னு போட்டிருக்கு. பட் இப்போ அமேசானில் சேல் பண்ணிகிட்டு இருக்க விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு தான் சேல் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த மைக்கை வாங்கையில 1030 ரூபாய்க்கு வாங்கினேன், அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இந்த குவாரண்டைன் சுச்சுவேஷனால எனக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு, அப்போ தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ இதோட விலை 800 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. இதை விட கம்மியான விலையில் உங்களுக்கு நிறையவே மைக்ரோஃபோன் வித்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்காது, அதெல்லாம் ஜென்ரிக் மைக்காக தான் இருக்கும். அதிலெல்லாம் நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா இந்த மைக்கில் வர அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது, ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவு உங்களுக்கு குவாலிட்டி போதுனாலும் நீங்கள் அந்த மைக் வாங்க தேவையில்லை, நீங்கள் அதுக்காக ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிடலாம். அந்த ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து வர அவுட்புட்டே உங்களுக்கு நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு மைக் தான் வேணும், என்ன காலரில் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி மைக் வாங்கிக்கலாம். இருந்தாலும் ஒரு 800 ரூபா செலவு பண்ணி இந்த மைக் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மைக்கை நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா சில செட்டிங்ஸ் எனபிள் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாதுன்னு. அது என்ன ரீசன் அப்படின்னா உங்களுடைய டிஃபால்ட் கேமரா, அதாவது மொபைல் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு எந்த கேமரா இன்பில்ட்டாக வருதோ அந்த கேமரா அப்ளிகேஷனில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ கேப்சர் ஆகாமல் போகலாம். என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய அந்த டிஃபால்ட் கேமரா வந்து எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ என்னுடைய டிஃபால்ட் கேமராவில் உங்களுக்கு பேசி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் வாங்கும்போது எனக்கு வந்து டிஃபால்ட் கேமரா அப்ளிகேஷனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட மைக்குமே கனெக்டில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆடியோ எங்கேருந்து கேப்சர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்லேருந்து கேப்சர் ஆகாது, மொபைலில் எந்த மைக் இருக்கோ அதுலேருந்து தான் கேப்சர் ஆகும். நான் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட்ஸ் அண்ட் ப்ரோ, அந்த இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் கேமராவில் அது ஒர்க் ஆகலை. ஆனால் நான் அதே மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆடியோவும் பார்த்தீங்கன்னா அதே இதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைலுக்கு மாறுபடலாம். சில மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஒர்க் ஆகலாம், இந்த மைக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இதுலேருந்தே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க, செட்டிங்ஸ் போய் வீடியோ செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை எனபிள் பண்ணிக்கங்க. என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. இதுக்காக நான் இதை எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே செட்டிங் சிம்பிள் இருக்கும், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோ செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா ஆடியோ சர்வீஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வேறு அதுலையாக செட் ஆகிருக்கலாம், அதை நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது மாற்றிக்கோங்க. இனி நீங்கள் உங்களோட ஹெட்ஃபோன் இல்லை மைக் எதை கனெக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஒன்று கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய மைக்கு தான் அது கேப்சர் பண்ணும். இதை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மைக் ஒரு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்கள் நிச்சயமாக மாற்றிக்காங்க. இதை நான் ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நான் அமேசான்லேயே இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்கும் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் அப்படின்னா பல பேர் இதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட மொபைல் இது ஒர்க் ஆகலை, நான் இந்த மொபைல் மாடல் வச்சுருக்கேன், இதில் என்னோட இந்த மைக் ஒர்க் ஆகலை, இது வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா மைக்கில் பிரச்சனை இல்லை, நம்ம வாங்கக்கூடிய மொபைலில் அந்த கேமரா அப்ளிகேஷனில் அந்த ஆப்ஷன் இல்லை, அவ்வளோதானே தவிர மைக்கில் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் இருக்காது. அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய சவுண்ட் ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சவுண்ட் ரெக்கார்டரில் எந்த வித எக்ஸ்டர்னல் மைக் நீங்கள் கனெக்ட் பண்ணாலுமே ஒர்க் ஆகும். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த இதை ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையன்பா இருக்க நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் பார்ப்போம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வேறு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், அதில் அவர் வந்து பல மைக் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணியிருந்தார். உதாரணத்துக்கு போயா மைக், ஒரு ஜெனரிக் மைக், அடுத்து ஒரு ரெண்டு ஹெட்ஃபோன்ஸ், அடுத்து மொபைலில் வரக்கூடிய இன்புல் கேமரா இருக்கக்கூடிய மைக், இது எல்லாத்தையுமே வச்சு டெஸ்ட் பண்ணியிருந்தார். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா அதில் அவர் வச்சிருக்கக்கூடிய எல்லா மைக்குமே அவருக்கு அவுட்புட் ஒரே மாதிரி தான் வந்துச்சு. அந்த வீடியோட கமெண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா மைக்குமே ஒரே மாதிரி தான் சவுண்ட் வருது, இதுக்காக எதுக்கு நான் 1000 ரூபா பே பண்ணி போயா மைக் வாங்கணும், நான் நார்மலாக மொபைலில் வரக்கூடிய மைக்கை யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பல பேருக்காக தெரில, உண்மை சொல்ல போனால் அந்த வீடியோ எடுத்தவர் தான் சில தப்பு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா அவர் வந்து அவருடைய டிஃபால்ட் மொபைல் கேமரா அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எந்த மைக் யூஸ் பண்ணாலுமே அவரோட மொபைலில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் மைக்கில் தான் அது ஒர்க் ஆகிருக்கு. அவர் எல்லா மைக்கையுமே வச்சு டெஸ்ட் பண்ணார், ஆனால் எந்த இதுலையுமே எந்த வித சேஞ்சுமே இல்லை ஆடியோவில். என்ன காரணம் அப்படின்னா அந்த இதில் இருக்கக்கூடிய மைக் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்காச்சு. இதை பார்த்த பல பேர் என்ன பண்ணாங்கன்னா கமெண்ட்ஸில் எல்லா மைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது, தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களோட டிஃபால்ட் கேமராவில் எந்த வித ஒரு மைக் நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசினாலுமே மொபைலில் இருக்கக்கூடிய மைக்கை மட்டும்தான் அது எடுக்கும், எக்ஸ்டர்னல் மைக்கே எடுக்காது. ஸோ இதை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலில் அந்த மைக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் யூஸ் பண்ண இந்த ஒரு மாதத்தில் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது, எந்த வித ஒரு குறையுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வேறு அந்த மைக்குமே யூஸ் பண்ணதில்லை, இருந்தாலுமே என்னோடய ஃபஸ்ட் மைக் இது தான். ஆனாலுமே எனக்கு இந்த இதில் எது வித குறையுமே தெரில. ஸோ நீங்கள் வாங்குறதுனால வாங்கலாம், கீழே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே உடைய லைக் பண்ணை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மைக் வாங்க போகிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூபர் இருக்காங்க இல்லை கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல மைக் வாங்கணும் அப்படின்னா
இந்த வீடியோ அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, இந்த மைக்கில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நம்ம சேனலில் வீடியோஸ் போடணும் அப்படின்னாலும் கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்டுக்கு நிச்சயமாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படியே இன்னும் பல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நாம் கற்போம், பிறருக்கு கற்பிப்போம். நன்றி.